தொடர்வது விரைவுச் செய்திகள். திருநெல்வேலி நம்பியாறு நீர்த்தேக்கத்திலிருந்து பிசான பருவ சாகுபடிக்கு தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் திருநெல்வேலி மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று நம்பியாறு நீர்த்தேக்கத்தின் வலது மற்றும் இடது மதகுகளில் பிரதான கால்வாயின் கீழ் பாசன வசதி பெறும் பகுதிகளுக்கு வரும் 27ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் வினாடிக்கு 60 கன அடி வீதம் திறக்கப்படும் தண்ணீர் மாவட்டத்தில் உள்ள திசையன் விளை மற்றும் ராதாபுரம் வட்டங்களில் சுமார் 1750 ஏக்கர் பாசன வசதி பெறும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவது போன்ற சம்பவங்கள் தொடராமல் இருக்க தமிழக அரசு மத்திய அரசு அழுத்தம் கொடுத்து நடவடிக்கை எடுக்கும் என்று மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த 4 மீனவர்களின் உடல்கள் புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் துறைமுகத்திற்கு வந்தடைந்தது. அப்பொழுது மீனவர்களின் உடலுக்கு அமைச்சர் விஜயபாஸ்கர், சட்டப்பேரவை உறுப்பினர் ரத்னசபாபதி, மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா மகேஸ்வரி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். பின்னர் 4 மீனவர்களின் உடல்கள் தனித்தனி ஆம்புலன்ஸ் மூலம் அவர்களின் சொந்த ஊரான ராமநாதபுரத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டத்தில் பழமை வாய்ந்த காலிங்கராயன் வாய்க்காலில் கழிவுநீர் கலப்பதில்லை என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே சி கருப்பண்ணன் தெரிவித்துள்ளார். சிங்கம்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 118 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கேசரிமங்கலம் ஊராட்சியில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், ஈரோடு மாவட்டத்தில் 95% வரை தனியார் சாய ஆலைகள் அரசின் தொடர் நடவடிக்கை கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்யாமல் வெளியேற்றுவதில்லை என்றார். தமிழகத்தில் அரசு துறைகளில் 3,25,369 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை திருப்பரங்குன்றத்தில் உள்ள கல்லூரியில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் அவர் கலந்து கொண்டு பணிக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தனியார் துறையில் 736,439 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கொரோனா தொற்று காலத்தில் அங்கன்வாடி மைய குழந்தைகளுக்கு அவர்களின் வீடுகளுக்கே சென்று உலர் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட ஊட்டச்சத்துள்ள இணை உணவுகள் வழங்கப்பட்டதாக மாநில சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்ட அமைச்சர் சரோஜா தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அரசின் புதிய திட்ட பணிகளுக்கு அமைச்சர் அடிக்கல் நாட்டினார். மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர் வழங்கினார். நீலகிரி மாவட்டத்தில் தீ வைத்து எரித்து கொன்றவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், யானை என்பது ஒன்றை உயிரினம் அன்று, காட்டிலும் நாட்டிலும் பல்லுயிர் சூழலை பாதுகாத்து பெருகுகின்றன, இயற்கையின் தோழன் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலை தீர்மானிக்கும் சக்தியாக விளங்கும் பிஜேபியின் ஊடக பிரிவினர் எதிர்வரும் நாட்களில் கவனமுடன் செயல்பட வேண்டுமென மாநில பிஜேபி தலைவர் எல் முருகன் அறிவுறுத்தியுள்ளார். பிஜேபி தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவின் மாநில மாநாடு அப்பிரிவின் மாநில தலைவர் சிடிஆர் நிர்மல்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் பிஜேபி ஊடக பிரிவின் தேசிய தலைவர் மால்வியா உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.